நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா? எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்களா? இப்படி 1008 கேள்வி சொல்கிறேன். யாருன்னு சொல்கிறேன், ரேடியோ சிட்டி கேட்குறீங்க, நான் உங்கள் லவ் குரு. காவியான்றவங்க தான் சொல்லியிருந்தாங்க, என் பாய் ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ அப்போவே பாய் ஃப்ரெண்டுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அவரை பார்த்து பேசும்போது நான் கேட்டது இது தான், ட்ராவல் பண்ணுவீங்களா, அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஜாலியாக கல்யாணத்துக்கு அப்புறமா இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஊர் சுற்றணும்னு ஆசை, என்ஜாய் பண்ணி வாழணும்னு ஆசை. அப்போது நம்ம வரக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னரும் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை, லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் இல்லை அப்படின்னு தான் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து இல்லை 24 மணி நேரமும் நான் வேலையிலேயே தான் இருப்பேன், சாட்டர்டே சண்டே கூட நான் வெளியவே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா லைஃப் போர் அடிக்கும்ல. நம்ம லைஃப் பார்ட்னரை கூட்டிகிட்டு இங்கே போகிறது அங்கே போகிறது, ஒரு வீக்கெண்டுனா டின்னருக்கு லஞ்சுக்கு போகிறது, இப்படிலாம் இருந்தால் செம்ம ஃபன்னாக இருக்கும்ல. அவர் பேர் வந்து குமார். ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்க பிடிக்காது, கொஞ்சம் டைம் கிடச்சா கூட எங்கேயாச்சும் அப்படியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவான். ஃபோட்டோஸ்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் போடுவான், லொக்கேஷன்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது பா இதெல்லாம் இருக்கா நம்ம ஊர் தானா அப்படின்லாம் தோணும். அப்போ சொல்லுவான், வா ஒரு டைம் நம்ம ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மறக்கவே முடியாது அந்த ட்ரெக்கிங்கை. ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் ட்ரெக்கிங்லாம் போனது கிடையாது, ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு தெரியும் குமாரை பற்றி, பத்திரமா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி ட்ரெக்கிங் போனேன். கொஞ்சமாக எங்களுடைய காதல் அதிகரிச்சுது. லைஃப்பில் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படும்ல, பறவை மாதிரி பறக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அது எங்கள் ரிலேஷன்ஷிப்புள்ள ஏற்பட்டுச்சு. லைஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். காவியாவோட பகிர்வை தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ரேடியோ சிட்டியில். எஃப்எம்னா ரேடியோ சிட்டி, அண்ட் நான் உங்கள் லவ் குரு. காவியா வந்து சொல்லியிருந்தாங்க, லவ் குரு நான் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே மேலேருந்து தாவி குதிப்பேன், அப்படியே ஓடிட்டே இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா அதான் எங்கள் லைஃபு, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணல, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் என்னோடய லைஃப் பார்ட்னரும் குமார், அவனும் இப்படி தான். கொஞ்சம் கேப் இருந்தாலும் எங்கேயாச்சும் ஊர் சுற்றிட்டு வந்துடுவான். அவன் கூட நான் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஊர் ஊராக சுற்றுறேன், அப்புறம் பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுவேன், எங்கே ஸ்டேடி கண்டுபிடிச்சி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்னா அதை நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் வந்து பெருசாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க மாட்டேன், ஆனால் அவன் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவான். என்ன யாருனா தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிட்டுருக்கு லைஃபு. சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட, அதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காவியா. காவியா நீங்கள் எந்த ஃபீல்டில் சொல்லியிருப்பீங்களோ அதே ஃபீல்டில் தான் நானும் டெலிவரி பண்ணியிருக்கிறேன். உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.
பல நேரங்களில் நம்ம லைஃப்பை நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாதுல்ல, நினச்ச உங்கள் லைஃப்பை ஈஸியாக மாற்றிக்கலாம். ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி மாற்றிக்கிறீங்க, எப்படி அமைச்சிக்கிறீங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு செகண்டையுமே என்ஜாய் பண்ணுங்க. ரேடியோ சிட்டி கேட்குறீங்க, நான் உங்கள் லவ் குரு. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.